So welcome back guys, welcome back to a new video. In the video enna paaka porona eppadi na vandu or company la IDOR vulnerability kandupidichunda paaka porom. So before getting into the video, ungalku IDOR na enna nu theriyalana na already or video potturken IDOR pathi basics rendu eppadi eppadi la find pannalam appadina video potturken. IDOR in tamil nu or video irukku, poi paathukonga nama ShaZ university channel liye. Okay va. So அதை பார்க்கலாம்னு பரவாயில்ல, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். பிடிஎஃப் அப்லோட் பண்ணுற சைட்டு, ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் சைட்டுன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து நான் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேவா, பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த கம்பெனி இருக்குல்ல, நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். இந்த வெப்சைட் வந்து என்னோடய பிடிஎஃப்க்கு வந்து ஒரு ஐடி கொடுக்குது. PDF ஐடின்னு ஒரு பேராமீட்டர் வச்சுக்கோங்க, இருக்கலாம் வச்சுக்கோங்க. அந்த PDF ஐடின்னு ஒரு ஐடி கொடுத்துட்டு ஒரு வந்து 1000 ஒரு ஐடி கொடுத்துருந்தேன், எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ என் ஆஸ் அ யூஸராக என்னால் இந்த PDF யூசர் ஐ PDF ஐடி 1000 மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியணும். பட் நான் அந்த கெட் ரிக்வெஸ்ட்டில் PDF அந்த பேராமீட்டரில் PDF ஐடி பேராமீட்டரில் 1000 பதிலாக 1001 மாற்றிட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறது மூலமாக 1001 வேறு ஒருத்தரோட பிடிஎஃபை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது பேர் தான் IDOR vulnerability. ஐடி சப்ஸ்டியூஷன் அட்டாக் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, ரெண்டு போத்தா சேம். நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சிம்பிளாக புரியதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். இங்கே இதுதான் சேமாக இங்கே தான் போட்டிருக்கேன், இந்த பிக்சர்லேயும் தெரிஞ்சிருக்கும். ஓகே வாங்க, இப்போ என்னோடய ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்க்கு வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நான் ஒரு ஆக்சுவல் லைவ் சைட்டில் ஒரு இகாமர்ஸ் சைட்டில் வந்து நான் கண்டுபிடிச்சிருந்தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபில் வந்து ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா, இது பேர் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் மல்டி கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. அது வழியாக நான் நிறைய அக்கௌண்ட்டை வந்து சேம் ப்ரௌசரில் வந்து வேறு வேறு குக்கீஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு வேறு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியும். இது சிம்பிளாக. ஓகே, இப்போ சொல்ல முக்கியமாக சொல்ல மாட்டேன்ட்டேன் நான் எந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்லிடுறேன். நான் கண்டுபிடிச்ச சைட்டு வந்து பேர் பார்த்தீங்கன்னா ShopClues.com ஒரு வெப்சைட்டில் வந்து நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து ஒரு இகாமர்ஸ் சைட். உங்களுக்கே தெரியும் இகாமர்ஸ் சைட்னாலே ஆட் டு கார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு இருக்குது? நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த கார்ட்டு வழியை நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். இதுக்கு தான் அந்த ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆட் டு கார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து போகுது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து இன்புட் தரோம், இது போஸ்ட் ரிக்வெஸ்ட் இல்லைனா புட் ரிக்வெஸ்ட் தான் போய் ஆகணும். ஓகேவா, இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் வந்து போஸ்ட் டேட்டா இருக்குல்ல, போஸ்ட் டேட்டா இல்லை பேலோடு அப்படின்னா கூட சொல்லிக்கலாம். போஸ்ட் ரிக்வெஸ்ட்டோட பேலோடில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இது எக்ஸாம்பிள், இதான் ஒரு யூசர் ஐடியோட வேல்யூஸ். ஓகேவா, இந்த யூசர் ஐடியோட வேல்யூ வந்து நான் மாற்றுறது மூலமாக, இப்போ லாஸ்ட் நம்பர் 45 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 46 மாற்றுறது மூலமாக என்னால் மற்றவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மற்றவங்களோட அக்கௌண்ட்டோட கார்ட்டில் வந்து நான் எனக்கு ஏன்னா என்ன பொருள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அவங்களோட ஃபுல் கார்ட்டையுமே என்னால் பார்க்க முடியும். என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் ரிமோட்டாக பார்க்க முடியும். ஸோ இதுதான் வல்னரபிலிட்டி கைஸ். தெரியும் அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது, பட் ஸ்டில் IDOR வல்னரபிலிட்டி பிரச்சனை வீடியோ போடுறேங்க. வாங்க என்னோடய ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோக்குள்ளே போய்க்கலாம், POC போய்க்கலாம். ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். இது வந்து அக்கௌண்ட் 2, இந்த ரெட் கலரில் இருக்கல அக்கௌண்ட் 2 என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வெப்சைட்டை காமிக்கிறேன். ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். பக்கத்தில் பர்ப்பை வந்து ரன்னிங்கில் வச்சுக்கிட்டு இன்டர்செப்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த ரிக்வெஸ்ட் அப்படியே ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ண போகிறேன். ப்ராக்ஸி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரிப்பீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி யூசர் ஐடி பேராமீட்டர்னு ஒன்று இருக்கும்.
உங்களுக்கு தெரியலனா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. யூசர் ஐடி பேராமீட்டரில் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குது. இப்போ என்ன பண்ண நல்லா பாருங்கள். இப்போ இந்த ஐடியை வந்து நான் மாற்றுறது 120 இருக்கிறத 121 மாற்றுறது மூலமாக என்னோடய அக்கௌண்ட் ஒன்றில் டேப் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேப்லேருந்து இந்த டேப் போயிட்டேன். இந்த ஐடியை வந்து நான் மாற்றிட்டு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும்போது இந்த ஐடியில் வந்து என்னோடய ஐடி நம்பர் 1 வந்து டேட்டா வந்து ஆட் ஆகுது. டேட்டாவை மேனிபுலேட் கூட பண்ண முடியும். அப்புறம் அந்த ஃபுல் கார்ட் இருக்குல்ல, அந்த கார்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கணும்னு நான் பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போ 121 மாற்ற போகிறேன் அண்ட் சென்ட். இப்போ இங்கே பார்த்தீங்க, ரிஃப்ரெஷ் பண்ணுவோம் பாருங்கள். பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே 3 ஆயிடுச்சு. திருப்பி சென்ட் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போ 4 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ். அப்புறம் அதை நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த கார்ட்டு வந்து இது 2 இருக்குது. இந்த ஐட்டம் வந்து இந்த கார்ட்டில் 2 இருக்குது. அதுமாதிரி குவான்டிட்டி இருக்குது, எல்லாமே சேம் ப்ராடக்டோடு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் கண்டுபிடிச்ச சிம்பிள் ஐடோர். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் 582 வந்துட்டோம் கைஸ். இன்றைக்கும் நாளைக்குள்ளே 600 அடிக்கிறோம். கமான் கைஸ், உங்கள் அன்பை காட்டினா வந்துடலாம். Thanks for watching. Bye-bye.